கட்ட தகவலா இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தரப்பிடம் இருந்து. தேவப்பிரியா அபினேஷ் நீங்க தொடர்ந்து இணைப்பெருங்க. அடுத்ததாக ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் திருமாறன் செய்தியாளர்கள் சந்தித்திருக்கிறார். அந்த காட்சிகளை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். சார், இந்த தீர்ப்பின் மூலம் எங்களது கழகத்தின் சட்ட விதிகளுக்கு கிடைத்த வெற்றி, மாண்புமிகு ஒருங்கிணைப்பாளர் எடுத்து வைத்த வாதங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. கழகத்தில் 1/12/2021 அன்று நடந்த தேர்தல் மூலமாக, திருத்தத்தின் அடிப்படையில் நடந்த தேர்தலில் 6/12/2021 அன்று ஐந்து வருடத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அது 5 வருடம். இந்த திருத்தங்கள் அடிப்படையில் பொதுக்குழு ஒப்புதல் பெறவில்லை, அதனால் 2 பதவிகளும் காலாவதி ஆகிவிட்டது என்ற இபிஎஸ் தரப்பின் வாதம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அது நிராகரிக்கப்பட்டு விட்டது. ஏனெனில் இவர் இருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு தற்போது வரை தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் 23/6/2022 முந்தைய நிலை தொடர வேண்டும் என்று எங்களுடைய கருத்தை நீதிமன்றம் தீர்ப்பாக வழங்கியுள்ளது. அது எதுவுமே தற்போது கிடையாது, நடைமுறையில் இல்ல. 11/7 மீட்டிங்கே வந்து இல்லீகல்னு அவங்க வந்து ஜட்ஜு சொன்னதுனால அதுக்கு அடுத்த எடுத்த முடிவுகள், அதாவது 11/7/2022 அன்று எடுக்கப்பட்ட எந்த முடிவுகளுமே எந்த தீர்மானங்களுமே வந்து சட்ட அங்கீகாரம் பெறாததுனால அது வந்து காலாவதி ஆகிவிட்டதாக தான் கருதப்படணும். இதுக்கு நாங்கள் முழுமையான தீர்ப்பு வந்த பிறகு மாண்புமிகு ஒருங்கிணைப்பாளர் மற்றும் எங்களுடைய மூத்த வழக்கறிஞர்கள் ஆலோசனை பெற்று நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்த கட்ட நகர்வுக்கு நாங்கள் செல்வோம் என்பதை தெரிவித்தோம். இது குறித்து மேல்முறையீடு ஏற்கனவே எஸ்எல்பி ஃபைல் பண்ணியிருக்கிறதுனால நாளைக்கு அது வந்து உச்சநீதிமன்றத்தில் வர இருக்கிறதுனால அதோட தீர்ப்புக்கு உட்பட்டு தான் தலைமை கழகத்தை பற்றின தீர்மானங்களை ஒருங்கிணைப்பாளர் தான் எடுப்பார். இது வந்து லீகலாக வந்து கோஆர்டினேட்டர் அண்ட் ஜாயின்ட் கோஆர்டினேட்டர் போஸ்ட் வந்து ரெண்டுமே இன்னைக்கு தேதி வரைக்கும் தொடருதுன்னு சொன்னதுக்கப்புறம் இனிமேல் இது குறித்து அவர்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் நாங்கள் பதில் கூறுவது நன்றாக இருக்கும். சார், இந்த தீர்ப்பின் மூலம் எங்களது கழகத்தின் சட்ட விதிகளுக்கு கிடைத்த ஜூன் 23க்கு பிறகு பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் அதிமுகவில் நடைபெற்றன. குறிப்பாக